அமிழ்தினி நேயர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு அனைத்து மகிழ்ச்சியையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமிழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கிறது வார ராசி பலன்களை தான் பார்க்க இருக்கின்றோம். 27/2/2023 முதல் 5/3/2023 வரை உள்ள பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பார்க்கலாம். அதற்கு முன்பாக கிரகங்களின் சஞ்சாரத்தை பற்றி பார்க்கலாம். சூரியன் கும்பராசியிலும், செவ்வாய் மிதுன ராசியிலும், புதன் மகரம் மற்றும் கும்பராசியிலும், குரு மீன ராசியிலும், சுக்கிரன் மீன ராசியிலும், சனி கும்பராசியிலும், ராகு மேஷ ராசியிலும், கேது துலாம் ராசியிலும் சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி உங்களுக்கான நல்ல பலன்களை பார்க்கலாம். செவ்வாயை அதிபதியாக கொண்டுள்ள விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சூரியன் 4 வீட்டிலும் இருக்கின்றான். கூரிய அறிவோடு சீரிய காரியங்களையும் செய்து முடித்தும் விடுவீர்கள். வெளிநாட்டு வாய்ப்புகளும் காத்தும் இருக்கின்றது. சந்திரனின் இடமாறுதல்கள் சில சங்கடங்களையும் ஏற்படுத்தலாம். அவற்றையெல்லாம் நீங்கள் சாதகமாகவும் மாற்றியும் கொள்வீர்கள். செவ்வாய் 7 இடத்திலும் இருக்கின்றான். குடும்பத்தை பிரிந்து வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளுக்காகவும் மனைவிக்காகவும் நகைகளை வாங்கியும் தருவீர்கள். புதன் 3 மற்றும் 4 இடத்திலும் இருக்கின்றான். தொழில் துறைகள் வேகமான முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தியும் தரும். கூட்டு தொழில் நல்லபடியாகவும் இருக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழில்கள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். குரு 5 வீட்டிலும் இருக்கின்றான். தாயாரின் பூர்வீக சொத்துக்கள் கைக்கும் வந்து சேரும். திருமண பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். சுக்கிரன் 5 வீட்டிலும் இருக்கின்றான். ஐடி ஊழியர்கள், மருத்துவர்கள், வழக்கறிஞர்கள் போன்றவர்கள் பிரபலமடையவும் செய்வார்கள். வெளிவட்டார செல்வாக்கும் அதிகரிக்கும். சனி 4 வீட்டிலும் இருக்கின்றார். உங்களுக்கு எதிராக செயல்பட்டவர்கள் தானாகவே விலகி சென்றும் விடுவார்கள். வழக்குகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களின் வகையில் செலவுகளும் ஏற்படலாம். சகோதரிகளுக்கு வேண்டிய உதவிகளையும் செய்தும் தருவீர்கள். ராகு 6 இடத்திலும் இருக்கின்றார். மற்ற கிரகங்கள் செய்ய தவறுகின்ற நல்ல வாய்ப்புகளை ராகு உங்களுக்கு வழங்கவும் செய்வார். கேது 12 வீட்டிலும் இருக்கின்றார். ஆன்மீக பெரியவர்களின் ஆசிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் புதுவிதமான சிந்தனைகளும் ஏற்படும். பூர்வீக சொத்துக்களின் மூலம் ஆதாயமும் உண்டாகும். உயர்கல்வி தொடர்பாக இருந்து வந்த குழப்பங்களும் குறையும். எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் சோர்வும் ஏற்படலாம். எடுத்து செல்லும் உடைமைகளில் கவனமாகவும் இருங்கள். உத்தியோக பணிகளில் பொறுப்புகளும் குறையும். நண்பர்களின் வழியில் ஆதாயமும் உண்டாகும். வர்த்தக பணிகளில் லாபமும் மேம்படும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். மனதில் புதுவிதமான இலக்குகளை ஏற்படுத்தியும் கொள்வீர்கள். இந்த வாரம் தொழிலில் தன வருவாய் ஓரளவிற்கு திருப்திகரமாகவும் இருக்கும். பெண்களுக்கு சேமிப்புகளும் அதிகரிக்கும். புதிய ஆபரணங்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாகவும் முடியும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு நல்ல வரனாகவும் கூடி வரும். உங்களுடைய வேலைகள் அங்கீகரிக்கப்பட்டு தகுந்த பரிசுகளும் கிடைக்கவும் பெறுவீர்கள். ஒரு கூட்டத்திற்கு தலைமை தாங்கும் வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீர்கள். விவசாயிகளுக்கு விளைச்சல் அதிகரிக்கவும் செய்யும். லாபத்தையும் காண்பீர்கள். அரசு அதிகாரிகளுக்கு அதிகாரம் மிக்க பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வாரம் உங்களுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் அமையும். இந்த வாரத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான வாரமாகவும் மன நிறைவை தரக்கூடிய வாரமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம அமிழ்தினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.